வணக்கம்ங்க. முதல்ல ஒரு அப்பாலஜி. நேற்று நம்ம பார்த்த ரயில் நிலையங்களின் தோழமை அப்படிங்கிற புக்கு இ புக்காக அவைலபிள் இல்லை, நான் இருக்குன்னு தப்பாக சொல்லிட்டேன், இனிமேல் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த புத்தகம் இ புக்காக கிடைக்குது, செக் பண்ணிட்டேன். அவுட்லுக்கோட முன்னாள் எடிட்டர் வினோத் மேத்தா எழுதிய லக்னோ பாய் ஏ மெமுவார். இது அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதுற மாதிரி சொல்லியிருக்காரு, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன்லி டு பி ட்ரஸ்டட் வென் இட் ரிவீல்ஸ் சம்திங் டிஸ்கிரேஸ்ஃபுல். ஏதாவது கொஞ்சம் கசமுசாக இருக்கிறத சொல்லணும், அதுதான் ஆட்டோபயோகிராஃபின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஏராளமான சுவையான தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இவருக்கு நெடிய அனுபவம் இருக்குது ஜேர்னலிசமில். டெபனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் மேகசின், அதுக்கு எடிட்டர் இருந்திருக்காரு. அப்புறம் 1990களின் நடுவில் அவுட்லுக் மேகசின் ஆரம்பித்தார், அதோட எடிட்டர் இவர் தான். அவுட்லுக் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு காரணம் வினோத் மேத்தா தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை, இந்த புத்தகமே எழுதி 10 வருஷம் ஆச்சு, ஆனால் அதோட வேல்யூ குறையவே இல்லைங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வாஜ்பாய், சோனியா காந்தி இது மாதிரி ஏராளமான பெரிய தலைவர்களோட இவர் நெருங்கி பழகியிருக்காரு, அதெல்லாம் சுவைப்பட சொல்லியிருக்காரு. அப்புறம் அருந்ததி ராய், குஷ்வந்த் சிங், ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி ப்ரோஸ் ரைட்டர்ஸ், இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நிறைய எழுதியிருக்காங்க அவுட்லுக்கில், எஸ்பெஷலி அருந்ததி ராய். அவங்களுக்கு எக்கச்சக்கமான பேஜஸ் கொடுத்த ஒரு சிறப்பான மனிதர் வினோத் மேத்தா. அருந்ததி ராய் வந்து இவ்வளோ நல்லா எழுதுவாங்க ப்ரோஸ் அப்படின்னே நம்ம அவுட்லுக் வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆட்டோ பாம்பு அடித்தோம் இல்லையா, 1998 போக்குறாங்க, அப்போ எழுதினாங்க இந்த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன், எக்ஸலண்ட் கட்டுரை அது. அதே மாதிரி அவங்க நக்சலைட்ஸோட தங்கியிருந்த நாட்களை வாக்கிங் வித் தி காமரேஸ் எழுதினாங்க அருந்ததி ராய், அதுவும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி ப்ரோஸ், அதுக்கு காரணம் வினோத் மேத்தா தான். அப்புறம் ஒரு சோஷியல் லைட் இருக்காங்க மும்பையில், ஷோபா டேன்னு, அவங்கள பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு, சூப்பர். அரசியல் கிசு கிசு, ஏராளமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் படித்தா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க, வைக்கவே மாட்டீங்க. விட்டியாகவும் எழுதுவார். ஒரு முறை வந்து வாஜ்பாயை சந்திக்க போயிருக்காரு. ஜென்ரலாக வாஜ்பாய் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாராம், இந்த முறை ரொம்ப சோகமாக இருந்தாராம். ஏன்ஜி இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு வினோத் மேத்தா. அதுக்கு வாஜ்பாய் சொல்லியிருக்காரு, நீங்கள் போனதுக்கப்புறம் என்னை பார்க்க ஜெயலலிதா வராங்க அப்படின்னு. படித்து என்ஜாய் பண்ணுங்கள். லக்னோ பாய்.